ஹலோ நண்பர்களே இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த வீடியோல டிவர்ஸ் பத்தின தெளிவான விளக்கத்தை தான் பாக்க போறோம் டிவர்ஸ்னா என்ன எந்தெந்த கிரௌண்ட் கீழ டிவர்ஸ் குடுக்கறாங்க டிவர்ஸ்ல இருக்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே போய் மாஸ்க் மூஞ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க செக்ஷன் தேர்டீன் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் பிப்டி ஃபைவ் டிவர்ஸ் பத்தி சொல்லுது டிவர்ஸ்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிக்க கூடிய ஒரு முறை தான் டிவர்ஸ் எய்தர் ஒன் ஆஃப் த பார்ட்டி எய்தர் வந்து அவங்க ஒரு ஹஸ்பண்டா இருக்கலாம் ஆர் ஒய்ஃபா இருக்கலாம் ஏதாவது ஒரு பார்ட்டி விருப்பப்பட்டாங்கன்னா டிவர்ஸ்க்கான வழிமுறைகளை பின்பற்றலாம் ஏன்னா டிவோர்ஸ் அப்படின்றது ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டா தான் வாங்க முடியும் அப்படின்றது தான் கிடையாது ஏதாவது ஒரு பார்ட்டி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல புல்ஃபில் ஆகலன்னா அவங்க டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஆனா சில பல கிரவுண்ட்ஸ் இருக்கு அந்த கிரவுண்ட்ஸ் புல்பில் ஆனா மட்டும் தான் நீங்க டிவர்ஸ்க்கு எலிஜிபிள் அது என்னென்ன அப்படின்றத ஒன்னு ஒன்னா பாக்கலாம் லீகல் டேம்ல கிரவுண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுறது காரணங்கள் தாங்க அதாவது நீங்க சொல்ற காரணங்கள் நான் இனிமேல் சொல்ல போற சில பல காரணங்களோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த கிரவுண்ட நீங்க ஒரு பேஸா வச்சு டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் முதல் கிரவுண்டா வர்றது என்னன்னா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தவிர்த்து இன்னொருத்தர் கூட செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ்ல இருக்காருனா அந்த ரீசனை பேஸா வச்சு நீங்க டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ரெண்டாவதா இதுல வர்றது என்னன்னா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை உங்களுடைய கணவரோ இல்ல மனைவியோ வந்து துன்புறுத்துறாங்க வன்கொடுமை செய்யறாங்கன்னா அதை ஒரு கிரவுண்டா வச்சு நீங்க டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் மூணாவது காரணமா வர்றது உங்களை உங்கள் கணவரோ அல்லது மனைவியோ வந்து இரண்டு வருட காலங்களுக்கு கடைசியா நடந்த ரெண்டு வருஷமா வந்து உங்க கூட அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க அது ஒரு பேஸா வச்சு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் நாலாவது ரீசன் வர்றது என்னன்னா இப்ப உங்க ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வந்து உங்களுடைய மதம் அதாவது ஒரு இந்து ரிலிஜனா இருக்காங்கன்னா இந்து ரிலிஜன்ல இருந்து இன்னொரு ரிலிஜனுக்கு மாறிட்டாங்க உங்களையும் மாற சொல்லி வற்புறுத்துறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அத ஒரு வச்சு அப்ளை பண்ணலாம் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் வந்து மனநலம் குன்றியவர்களா இருக்காங்க அவங்க கூட வாழ்றது ரொம்ப கஷ்டம் நினைக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அத ஒரு கிரவுண்டா வச்சு நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து வர காரணம் என்னன்னா இப்ப உங்க ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வந்து ஒரு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்க கூட ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து வர கிரவுண்ட் என்னன்னா உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ வந்து கம்யூனிகபிள் வெனரியல் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதை ஒரு கிரவுண்டா வச்சு நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து வர கிரவுண்ட் என்னன்னா உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ வந்து உங்களுடைய இல்லறத்தை தவிர்த்து ஏதோ ஒரு மதத்தோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மாதிரி அதாவது சன்னியாசம்னு சொல்லுவாங்கல்ல இப்ப உங்களை விட்டு பிரிஞ்சு சன்னியாசத்துக்கு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு கிரவுண்டா வச்சு நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் கடைசியா வர்றது என்னன்னா ஒரு பர்சன் உங்களுடைய ஹஸ்பண்டா இருக்கலாம் ஆர் ஒய்ஃபா இருக்கலாம் யாரோ ஒருத்தர் அவங்க ஏழு வருஷமா இருக்காங்களா இல்லையா அப்படின்னே தெரியல யார்கிட்ட இருந்து செய்தி வரணுமோ அந்த செய்தியும் வரல அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்றதே தெரியல இந்த ஒரு சூழ்நிலையில இத ஒரு கிரவுண்டா வச்சு நீங்க டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் டிவர்ஸ் கேஸ பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே ஜட்ஜ்மெண்ட் மாட்டாங்க முதல்ல வந்து ரெண்டு பார்ட்டிஸையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க அந்த பார்ட்டிஸ்க்கு அவங்களுடைய மன வருத்தங்களை சொல்லும்போது இவங்களுக்கான மாற்று வழிகள் இருக்கா அப்படின்றத கோர்ட் தேடும் நம்மோட ஹிந்து சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரி ஒரு மாடல்ல தான் இருக்கு அதனால இவங்களை பிரிக்கிறது கோர்டோட நோக்கமா இருக்காது முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த கோர்ட் அவங்கள சேர்த்து வைக்கதான் ட்ரை பண்ணும் அப்படி கொடுக்கப்படுறதுதான் ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் இன் டிவர்ஸ் ப்ரொசீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் அப்படின்றது மாற்று வகையான தீர்வுகள் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும் மாற்று வகையான தீர்வுகள் ரெண்டு வகை இருக்கு முதல்ல வர்றது ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் டிஃபைன் பண்ணணும்னா ஒரு பாதிக்கப்படுற பார்ட்டி தன்னுடைய ஸ்பவுஸ் கூட வாழ விருப்பப்படுறேன் அப்படின்ட்டு கோர்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுதான் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் டிகிரி பாஸ் பண்ணி ஒரு வருட காலம் வரைக்கும் அவங்களுக்கு அவகாசம் கொடுப்பாங்க அந்த ஒரு வருட கால அவகாசத்துக்கு பிற்பாடு எந்த விதமான மாற்றமும் தெரியல அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவங்களுக்கு டிவோர்ஸ்கான அடுத்த கட்ட ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிப்பாங்க ரெண்டாவதா வர மாற்று வழி என்னன்னா ஜுடிஷியல் செப்பரேஷன் ரெண்டு பேரும் தனித்து வாழணும் அப்படின்ட்டு டிவோர்ஸுக்காக அப்ளை பண்ற ஒரு கப்பிள்ஸ்க்கு வந்து கோர்ட்டு இன்னொரு வகையான ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃபை கொடுக்குறாங்க அதாவது ரெண்டு பேருமே வந்து ஒரு வருட காலத்துக்கு தனிச்சு வாழுங்க அந்த ஒரு வருட காலத்துக்கும் நீங்க மறுபடியும் சேரணும்னு நினைக்கலன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படலனா மறுபடியும் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுங்க உங்களுடைய அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணும் இதுதான் ஜுடிஷியல் செப்பரேஷன் இதுக்கு அப்பால் பட்டு ஒரு வகையான டிவர்ஸ் இருக்கு அதுதான் டிவர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் செக்ஷன் தேர்டீன் பி ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் பத்தி சொல்லுது அதாவது மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்னு சொன்னோன்னுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அதாவது வந்து கண்டெஸ்ட் பண்ணப்படுற ரெண்டு பார்ட்டிஸுமே மனசு ஒத்துக்கிட்டு நாங்க பிரிஞ்சு போயிடுறோம் அப்படின்ட்டு கோர்ட்டு அப்ரோச் பண்றது டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட் இந்த ரெண்டு பார்ட்டிஸுமே மனசு ஒத்துக்கிட்டு ஒரு நிலையோட பிரிய விருப்பப்படுறதுனால கோர்ட் இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் பதினெட்டு மாதங்கள் டைம் கொடுப்பாங்க அந்த பதினெட்டு மாதங்களுக்குள்ள அவங்க கேஸ வித்ரான் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிவோர்ஸ் கிடையாது ஆனால் அந்த பதினெட்டு மாதங்களுக்கு வந்து அந்த கேஸை வித்ரான் பண்ணலன்னா அந்த கேஸ் வந்து ஒரு டிவர்ஸ் கேஸா கருதப்பட்டு அந்த கேஸ்ல உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கோர்ட் உணர்ந்து அதுக்கான ஜட்மெண்டை கொடுத்துருவாங்க ஆக்சுவலா இதுல கொடுக்கப்படுற டிவோர்ஸ்க்கு அப்புறமா அவங்க பியூர் டிவோர்ஸ்டு பர்சனா மட்டுமே கருதப்படுவார்கள் இந்த பதினெட்டு மாதங்கள் கேப்ப இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் நெசசரி அப்படின்ட்டு கோர்ட்டு ஃபீல் பண்ணுச்சுன்னா அந்த கிரேஸ் பீரியடை குறைக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு ஃபுல் பவர் இருக்கு இட் இஸ் அண்ட் ஃபுல்லி த டிஸ்கிரிப் தான் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் இது போன்ற டாபிக்ஸ நாங்கள் ஏதாவது பேசணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த டாபிக்ஸ கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க